அன்பிற்கிணையவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இலக்கிய பித்தனின் அன்பார்ந்த வணக்கங்கள். தமிழ் பழகு என்கிற நிகழ்ச்சியில் என்னும் எழுத்தும் என்கிற பகுதியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய தமிழர்கள் கையாண்டிருக்கிற எண்ணிகள் முறைகளாகட்டும், கணித முறைகளாகட்டும், கணித முறைகளை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிற, அவர்கள் அடிக்கோட்டு காட்டுகிற எல்லா விடயங்களாகட்டும் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. அந்த அடிப்படையில் கணிகன் பூங்குன்றனார், கணித மேதாவி என்கிற அறிஞர்களெல்லாம் கணிதத்தில் சிறந்து விளங்கியிருக்கிறார்கள் என்பதை நம்முடைய அறிஞர்களுடைய நூல்கள் வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. பல கணித அறிஞர்களை எல்லா மன்னர்களும் தங்களுடைய அரசவையிலே வைத்திருந்திருக்கிறார்கள். சமீப காலங்களில் நாம் ஜோதிடர்கள் என்று குறிப்பிடுவோம் இல்லையா, அவர்களை அந்த காலங்களில் கணிதர்கள், கணிகன் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். திருமணத்திற்கு பொருத்தம் பார்ப்பது, 10 பொருத்தம், 12 பொருத்தம் என்பதெல்லாம் இப்பொழுது சமீப காலங்களில் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள், 60 ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றியது. இவை 20 ஆண்டுகள், 30 ஆண்டுகளில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து விட்டது. ஆனால் இவற்றினுடைய உண்மைத்தன்மை எப்படி என்று பார்க்க வேண்டுமென்றால் அது நம்முடைய அறிஞர்களுடைய நூல்களின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். 12 பொருத்தம், 10 பொருத்தம் என்பதெல்லாம் இப்பொழுது சமீபத்தில் வழக்கத்தில் வந்தது. 12 காலத்திற்கு முன்பாக திருமணத்திற்கு பொருத்தங்கள் பார்க்கிற வழக்கம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் கோவலனுக்கும் கண்ணகிக்கும் பொருத்தம் பார்த்தா திருமணம் செய்தார்கள். அப்படியே அவர்கள் பொருத்தம் பார்த்து திருமணம் செய்திருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை இப்படி அமைந்திருக்குமா என்றால் இவையெல்லாம் மிகப்பெரிய கேள்விகள் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். ஆக அவர்கள் கணிதத்தின் மூலமாக, கணியத்தின் மூலமாக அவர்கள் கணக்கிட்ட முறைகள் எல்லாம் வானியல் சாத்திரங்களாக இருந்திருக்கிறது. சூரியன் இந்த திசையிலிருந்து இந்த திசைக்கு வருகிற பொழுது இந்த மாதம், ஒரு நாளிலிருந்து இந்த நாளுக்கு போகிற பொழுது இந்த திதி என்பதை எல்லாம் அவர்கள் கணக்கீடு செய்து கணித்தின் செய்து அவற்றை பயன்படுத்தியிருக்கிறார்கள். மாதங்களுக்கு தமிழ் பெயர்கள், ஆண்டுகளுக்கு தமிழ் பெயர்கள், 60 தமிழ் பெயர்கள் நம்முடைய ஆண்டுகளுக்கு அவர்கள் வைத்திருந்திருக்கிறார்கள். இன்னும் சீனாவிலே பார்த்தோம் என்றால் சீனாவிலே வந்து அவர்களுடைய ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு விலங்குகளினுடைய பெயர்களை வைப்பார்கள். இந்த ஆண்டிற்கு இந்த பெயர், இந்த ஆண்டிற்கு இந்த பெயர் என்று அவர்கள் பெயர் வைப்பார்கள். அப்படி ஒரு முறை வந்த ஆண்டு திரும்ப வராது. ஆங்கிலத்தில் கூட, ஆங்கிலேயர்களுக்கு கூட ஒரு ஆண்டு போனால் இன்னொரு ஆண்டு திரும்ப கிடைக்காது. 2020 சென்று விட்டால் திரும்ப 2020 வரவே வராது. ஆனால் நமக்கு ஒரு வருடம் போனது என்றால் திரும்ப அதே வருடம் 60 ஆண்டுகளுக்கு முன்பாக திரும்ப கிடைக்கும். பிரஜோத்பதி என்கிற ஒரு வருடம் இருக்கிறது என்றால் அந்த வருடம் திரும்ப கிடைக்கும் 60 ஆண்டுகளுக்கு பிறகு. இந்த மாதத்தில் இந்த தேதியில் இந்த ஆண்டில் பிறந்திருக்கிறோம் என்றால் அதே ஆண்டு, அதே மாதம், அதே தேதி திரும்பவும் 60 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கும் நமக்கு. அந்த அளவுக்கு தமிழிலே ஒரு சிறப்பு உண்டு. அதற்கு நம்ம 60 ஆண்டுகளுக்கு வைத்த பெயர்களாகட்டும், 12 மாதங்களுக்கு நாம் வைத்திருக்கிற பெயர்கள், சித்திரை மாதம், தை மாதம், மார்கழி மாதம் என்றெல்லாம் நாம் மாதங்களுக்கு பெயர் வைத்திருக்கிறோம். அவற்றை கணியர்கள் என்ன மாதங்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் என்றால் சித்திரை மாதத்தை ரிடப மாதம், ரிஷப மாதம் என்று குறிப்பிடுகிறார்கள். வைகாசி மாதத்தை மேஷ மாதம் என்று குறிப்பிடுகிறார்கள், ரிஷப மாதம் என்று குறிப்பிடுகிறார்கள். சித்திரை, வைகாசி, மேஷம், ரிஷபம். அதை போலவே ஆடி மாதத்தை கடக மாதம் என்று குறிப்பிடுகிறார்கள். அப்படி ஒவ்வொரு மாதமும் எப்படி இந்த நட்சத்திர, இந்த ராசிகளினுடைய பெயராக வருகிறது என்றால் அந்தந்த ராசி கட்டங்களில் சூரியன் வந்து சேர்ந்திருக்கிறார் என்பது பொருள். இப்பொழுது சூரியன் கடகத்தில் இருப்பாரேயானால் அந்த மாதம் கடக மாதம், ஆடி மாதம் என்பது பொருள். அந்த கடக மாதத்தில் அந்த சூரியனோடு சந்திரன் வந்து சேருமேயானால் அன்றைக்கு அமாவாசை என்பது பொருள். கடக மாதத்தில் சூரியன் இருக்கிற பொழுது சிம்ம மாதத்தில், அதாவது சிம்ம கட்டத்தில் சந்திரன் வந்து சேருமையானால் அதற்கு அடுத்த நாள் பிரதமை என்பது பொருள். அதுக்கு அடுத்த நாள் 3வது நாள், அதுக்கு அடுத்த 4வது நாள், 5வது நாள் பஞ்சமி, 6வது நாள் சஷ்டி என்பதெல்லாம் நாம் அதை தொடர்ந்து வைத்து கொண்ட பெயர்கள். நாம் இன்றைக்கு வழங்கி வருகிற எல்லா நாட்குறிப்புகளும், அமாவாசை, பௌர்ணமி போன்ற இந்த நாட்களுமே கூட இந்த கணிதத்தின் வாயிலாக உருவானவைகள். 100 ஆண்டுகளுக்கு பின்பாக இந்த தேதியில் மழை வரும், 100 ஆண்டுகளுக்கு பின்பாக இந்த தேதியில் கிரகணங்கள் ஏற்படும், நம்முடைய அறிஞர்கள் முன்னவே குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆக இவை எப்படி சாத்தியமாயிற்று என்றால் அவற்றை கணக்கீடு செய்கிற முறைகளின் மூலமாக, பூமியிலிருந்து இத்தனை தொலைவில் இந்த கிரகம் இருக்கிறது என்பதை பாண்டி தமிழர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள். பூமியிலிருந்து இத்தனை தொலைவு தூரத்தில் சூரியன் இருக்கிறது,
பூமியிலிருந்து மிக தொலைவிலே, மிக அருகாமையிலேயே சூரியன் இருக்கிறது. சூரியன் அருகிலே இருக்கிற மாதங்கள், சூரியன் நம்மை விட்டு தூரம் இருக்கிற மாதங்கள் என்றெல்லாம் கணக்கிட்டிருக்கிறார்கள். அதை போலவே 9 கிரகங்கள் இருக்கிறது என்பதை வானவியல் அறிஞர்களாக நம்முடைய அறிஞர்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த பிரபஞ்சங்களை தாண்டி உலகத்தில் பல பிரபஞ்சங்கள் இருக்கிறது, பால் அண்ட வீதிகள் எத்தனையோ இருக்கிறது என்று மணிவாசகர் குறிப்பிடுகிறார். அண்டப்பகுதியின் உண்டை சுருக்கம் என்கிற பகுதியில் இந்த உலகத்தை போன்றவே, இந்த உலகத்தைப் போலவே, இந்த கிரகங்களைப் போலவே பல உலகமும் பல கிரகங்களும் இருக்கிறது என்று மணிவாசக பிறந்தகை குறிப்பிடுகிறார். ஆக இவற்றையெல்லாம் எப்படி இவர்கள் கணித்தார்கள் என்றால், அது ஒரு மிகப்பெரிய கேள்வியை நமக்கு தருகிறது. எல்லாம் கணிதத்தின் மூலமாக, பூமியிலிருந்து இவ்வளவு தொலைவில் இந்த கிரகங்கள் இருக்கிறது, பூமியிலிருந்து இந்த தொலைவில் இருக்கிற இந்த கிரகம் இந்த நொடிப்பொழுதில் இப்படி மாறும், அது அப்படி மாறுகிற பொழுது நமக்கு அமாவாசை, பௌர்ணமி, ஷஷ்டி திதி. திதி என்றால் தேதி என்பது பொருள். இலங்கையிலே கூட தேதி என்று குறிப்பிட மாட்டார்கள், திகதி என்று குறிப்பிடுவார்கள். இலங்கையில் இருக்கிற தமிழர்கள் தேதி என்று குறிப்பிட மாட்டார்கள், திகதி என்று குறிப்பிடுவார்கள். ஆக திதி என்பதே நம் தேதியிலிருந்து திகதியிலிருந்து உருவானவை. ஆக இன்ன திகதியில் இது நடக்கும், இந்த திகதியில் கார்த்திகை மாதத்தில் இப்படி ஒரு இயற்கை சூழல் உருவாகும் என்பதையெல்லாம் இந்த அடிப்படையில் அவர்கள் கணித்துத்திருக்கிறார்கள். ஆக ஒரு வானியல் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த கணிய முறைகள். அவை பிற்காலங்களில் மூட நம்பிக்கைகளுக்காக மாற்றப்பட்டு அவைகள் பொருத்தம் பார்ப்பதற்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சொல்வதும் போல என்றெல்லாம் மாறிவிட்டதை தவிர, அதனுடைய அடிப்படை நாதம் எதுவென்றால் அவை கணக்கீட்டு முறைகளினால் உருவானவை. இந்த கிரகங்கள் இத்தனை கிரகத்தில் இவ்வளவு தொலைவில் இருக்கிறது, அது இந்த தொலைவிற்கு வருகிற பொழுது இந்த மாதம், இது அடுத்த கட்டத்திற்கு நகர்கிற பொழுது இந்த மாதத்திலிருந்து இந்த மாதம் மாறும். அதை போலவே சந்திரன் 1.5 நாளுக்கு 2 நாளுக்கு ஒரு முறை மாறக்கூடியது. குரு என்கிற கிரகம், வியாழன் என்கிற கிரகம் 1 ஆண்டுக்கு 1 முறை மாறக்கூடியது. இப்படி ஒவ்வொரு கிரகங்களுமே மாறக்கூடிய தன்மை உடையது. இவை மாறுகிற பொழுது என்ன சூழல் ஏற்படும், அவற்றை நம் கட்டத்தின் மூலமாகவே கணித்து காட்டியவர்கள் நம்முடைய கணியர்கள் என்று சொன்னால் அந்த பெருமை நமக்கு உருக்கிறது. அந்த பெருமையோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து என்னுடைய மனமொழி மேகலினாலே உங்கள் அத்தனை பேருக்கு நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.